மணிரத்னத்தோட இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிச்சிட்ருக்க தக் லைஃப் படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, துல்கர் சல்மான், த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமின்ட்டு பலரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்க இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த படத்தில் இருந்து துல்கர் சல்மான் கால் சீட் பிரச்சனை காரணமாக வெளியேறின நிலையில் இப்போ அதே காரணத்தை சொல்லி நம்ம ஜெயம் ரவியும் படத்தை விட்டு வெளியேறியிருக்காரு. இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான் வெளியேறினதுக்கப்புறம் அவரோட வேடத்தில் நடிக்கிறதுக்கு நம்ம சிம்பு தான் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்கள் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இதை பற்றி அஃபீஷியலாக எந்த ஒரு தகவலுமே வராமல் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு தகவல் உண்மைதாங்க, சிம்பு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க, இப்போ அதையும் உறுதிப்படுத்திட்டாங்களாம். இதனால் தக் லைஃப் படத்தில் கமல் கூட சேர்ந்து நம்ம எஸ்டிஆர் நடிக்கிறது உறுதியாகி இருக்குங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கமலுடைய தயாரிப்பில் தான் தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் சிம்பு நடிக்க இருக்க 48வது படத்தோட ஆரம்பக்கட்ட பணிகளும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்க நிலையில் தக் லைஃப் படத்தில் நடித்து முடித்ததுக்கு அப்புறம்தான் அந்த படத்தில் சிம்பு நடிக்க தொடங்குவார்னு சொல்லப்படுது. இதையடுத்து ஜெயம் ரவி நடிக்க இருந்த வேடத்தில் நடிக்கிறதுக்கும் நம்ம நிவின் பாலி கிட்ட தக் லைஃப் படக்குழு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க.